கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீர்க்கங்காய் கடசல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பீர்க்கங்காய் கூட்டு அப்படின்னு நம்ம சாப்பிட்ருப்பீங்க. பீர்க்கங்காய் குழம்பு, பீர்க்கங்காய் ஃப்ரை எல்லாமே இதில் நம்ம ரெடி பண்ணலாம். இது போல் பீர்க்கங்காய் கடசல் அப்படிங்கிறது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ பீர்க்கங்காய் எப்படி கடசல் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் கடசல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பீர்க்கங்காயை வந்து நல்லா தோல் சுவிட்டு இது போல் சின்ன சைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் போட்டும் செய்யலாம், பருப்பு போட்டும் செய்யலாம். வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகாயும் 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா வறுபட்டதும் ஒரு 10 வெள்ளைப்பூண்டு தோல் உரித்து நச்சு வச்சுருக்கேன் சேர்த்துக்குவோம். வெள்ளைப்பூடு நல்லா பொரிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா. சின்ன வெங்காயம் 50 கிராம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது கடசல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு ஹெல்த்தியும் கூட நமக்கு. இதில் நார் சத்து நார்மலாகவே அதிகம் இருக்குது. அதில் நம்ம சின்ன வெங்காயம் அந்த மாதிரி பூண்டெல்லாம் சேர்த்து செய்யும்போது சீக்கிரத்துலேயே நமக்கு ஜீரணத்துக்கும் நல்லது. வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. 1 தக்காளி நைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிடுவோம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் பீர்க்கங்காயை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒன்றா கலரி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். 1 சிட்டிகை மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன். அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா ரொம்ப தேவைப்படாது, ஓரளவுக்கு குறைச்சி சேர்த்துக்கிட்டால் போதுமானது. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுருவோம். மசாலாவை ஒன்றா கிளறி விட்டுருவோம். மசாலாலாம் சேர்த்து கிளறணுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி மெத்தடு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ லேசாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்ப்போம். நல்லாவே வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. பீர்க்கங்காய் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு வகையான தண்ணி சத்து உள்ளது தான், நம்ம தண்ணி அதிகமாக விடணும்னு இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 50 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு அவிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு ஊற்றிட்டு ஒன்றா அப்படியே கிளறி விட்டுருங்க. புளி பார்த்திங்கன்னா ரொம்ப விடணும்னு அவசியம் கிடையாது. லேசாக 2 சொலை இது போல் 2 சொலை புளி இருந்தால் நம்ம கரைச்சி இதில் விட போகிறோம். புளி வந்து நான் இப்போ கரைச்சிட்டேன். அந்த தண்ணியும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வந்து தண்ணி ஓரளவுக்கு வத்துற அளவு நம்ம வேக விட்டுட்டு மசிச்சிட்டோம் அப்படின்னா கடசல் ரெடி ஆயிரும். இதை கூட்டுன்னு சொல்லுவாங்க, சாம்பார்னு சொல்லுவாங்க, குழம்புன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து நம்ம சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் தான். அப்படியே நம்ம 1-2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பருப்பு காயெல்லாம் சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆயில் 2 ஸ்பூன் விட்டுட்டு கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு இதில் நம்ம இப்போது தாளித்து கொட்ட போகிறோம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தாளித்து கொட்டும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தாளித்து கொட்டிடலாம். பாருங்கள், இப்போ தாளித்து கொட்டிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகும் மண் அடுப்பில் நல்லாவே வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படியே நம்ம சாப்பிட பரிமாறிக்கலாம். பீர்க்கங்காய் கடசல் ரொம்ப சூப்பராக 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.